மழை காலங்களில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார். அதில் பேசிய முதலமைச்சர், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையால் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணவும் இணையத்தின் வாயிலாக துரிதமாக துறை சார்ந்த சான்றிதழ்களை வழங்கவும் அறிவுறுத்தினார். பேரிடர் மேலாண்மை நிர்வாக அமைப்பை வலுப்படுத்தவும் வெள்ளம் மற்றும் வறட்சி நிலைகள் குறித்தும் மழை அளவின் துல்லியமாக கண்காணிக்க அதிக அளவில் மழைமானிகள் அமைப்பது குறித்தும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். மழைக்காலத்தில் நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவை நாள்தோறும் கண்காணித்து வடிநிலப் பகுதிகளில் வெள்ள அபாயம் குறித்த எச்சரிக்கையை உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மழை வெள்ள காலங்களில் மக்கள் சிரமப்படுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்புக் குழுக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் புதிய தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். முன்னதாக சிறப்பு முயற்சிகள் துறையின் செயல்பாடுகள் தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாவது கட்ட பணிகள் குறித்தும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது மீனம்பாக்கம் முதல் கிளாம்பாக்கம் வரையும் தாம்பரம் முதல் வேளச்சேரி வரையும் நீட்டிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.